ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெஷ் மெத்தட். அதாவது ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சர்க்கியூட் ஷோன் இன் ஃபிகர் ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ 48 வோல்ட்ஸ் சோர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 48 வோல்ட் சோர்ஸ்ன்றது இது, இதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், டைரக்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மைனஸ் ப்ளஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து மைனஸில் ஆரம்பித்து ப்ளஸில் இருக்குன்றனால கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இது க்ளோஸ் லூப்ன்றதுனால லூப் 1, லூப் 2, லூப் 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், I1 கரண்ட்டு நேம் வச்சுருக்கேன், இது I2 கரண்ட், இது I3 கரண்ட்டுன்னு நேம் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம KVL அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மெஷ் மெத்தட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாவே நம்ம KVL தான் அப்ளை பண்ண போகிறோம். அதாவது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. ஸோ வோல்டேஜ் லா படி பார்த்திங்கன்னா, இதில் இருக்கிற வேல்யூவை நம்ம எழுதணும். அதாவது இந்த 1 ஓம் ரெசிஸ்டரில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா V is equal to I into R, அந்த ஃபார்மேட் படி தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஸோ KVL பார்த்திங்கன்னா 1 into, அதாவது இங்கே இருக்கிற ரெசிஸ்டர் வேல்யூ இன்ட்டு இந்த ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1 கரண்ட், ப்ளஸ் 2 into, இங்கே பாருங்கள் இது ரெண்டுமே டைரக்ஷன், ரெண்டு கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகுது. அதாவது இது டவுன்வர்ட் டைரக்ஷன்லேயும் இது அப்வர்ட் டைரக்ஷன்லேயும் நமக்கு ரெப்ரசன்ட் ஆகுது. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்றதுனால ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லூப் கன்சிடர் பண்ணும் போது I1 மைனஸ் I2, அதாவது 2 ஓம் ரெசிஸ்டருக்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட் ரெண்டு கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகுது. அப்போ I1 மைனஸ் I2 ஈக்குவல் டு என்னென்ன சோர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா ப்ளஸ்லேருந்து மைனஸ் போச்சுன்னா -24. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ்லேருந்து ப்ளஸ் போகுது அப்படின்றதுனால இது +24. அப்போ -24 +24 ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு நமக்கு 0 கிடைக்கும். இப்போ I1 கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம்னா இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, இதோட கோஎஃபிஷியன்ட் 2, அப்போ 1 + 2 நமக்கு வந்து 3 I1 கிடைக்கும். I2 கோஎஃபிஷியன்ட் -2 I2 ஈக்குவல் டு 0. டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ செகண்ட் லூப்பை கன்சிடர் பண்ணுங்கள். செகண்ட் லூப்புக்கு பாருங்கள், இப்போ செகண்ட் லூப்பில் 2 into I2 +3 into, இங்கே ரெண்டு கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகுது பாருங்கள். இங்கே செகண்ட் லூப்பை கன்சிடர் பண்ணுறதுனால I2 மைனஸ் I3 எடுப்போம். ஸோ I2 மைனஸ் I3, அதே பார்த்திங்கன்னா இந்த 2 ஓம் ரெசிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகுது. I1 ஃப்ளோ ஆகுது, I2 ஃப்ளோ ஆகுது. இப்போ நம்ம செகண்ட் லூப்பை கன்சிடர் பண்ணுறதுனால I2 மைனஸ் I1 எழுதணும். ஈக்குவல் டு இந்த லூப்பில் இருக்கிற என்னென்ன சோர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகிறதுனால -24, இங்கே மைனஸ்லேருந்து ப்ளஸ் போகிறதுனால +24. ஸோ ஈக்குவலுக்கு அப்புறம் எழுதும்போது நம்ம பாசிட்டிவில் தான் ரெப்ரசன்ட் பண்ணோம். அதாவது மைனஸ்லேருந்து ப்ளஸ் போகும்போது பாசிட்டிவும், ப்ளஸ்லேருந்து மைனஸ் போச்சுன்னா மைனஸ்ன்னு எழுதணும். ஸோ அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு நம்ம கேன்சல் 0 வரும். இப்போ பாருங்கள், இது I1 கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -2 into I1. I2 கோஎஃபிஷியன்ட் இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு I2 இருக்குது, 2 into I2 இருக்குது. அப்போ I2 கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 7, I3 கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -3 ஈக்குவல் டு 0. டேக்ஸ் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ தேர்ட் லூப் கன்சிடர் பண்ணுங்கள். தேர்ட் லூப்பில் 3 into I3 ப்ளஸ் வேறு எங்கேயுமே நமக்கு இங்கே ரெசிஸ்டர்ஸ் கிடையாது, இங்கே தான் இருக்குது 3 into, இந்த 3ல ரெண்டு கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகுது. அப்போ I3 மைனஸ் I2, பிகாஸ் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறது லூப் 3 கன்சிடர் பண்ணுறோம். அப்போ I3 மைனஸ் I2 ஈக்குவல் டு, இப்போ சோர்ஸ் எழுதணும். சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகிறதுனால -48, இது பார்த்திங்கன்னா ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகுது, சரி மைனஸ்லேருந்து ப்ளஸ் போகிறதுனால +24. அப்போ -48 +24 வரும். அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு -24. I1 வேல்யூ எதுவுமே கிடையாது, அப்போ 0. I2 கோஎஃபிஷியன்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா -3 I2. I3 கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 3 + 3, 6 I3 ஈக்குவல் டு -24. இப்போ நம்ம என்ன இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2, 3 நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேட்ரிக்ஸ் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அக்கார்டிங் டு கிராமர்ஸ் ரூல் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். இதோட I1 கோஎஃபிஷியன் வேல்யூ 3, I2 கோஎஃபிஷியன் வேல்யூ -2, I3 கோஎஃபிஷியன் வேல்யூ எதுவுமே இல்லை, அப்போ 0. ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் ஃபார்ம் பண்ணும் போது 3 - 2 - 0. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுங்க. செகண்ட் ஈக்குவேஷனில் -2 கோஎஃபிஷியன் வேல்யூ, I1 I2 I3 கோஎஃபிஷியன் வேல்யூ -2 - 7 - 3. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம், -2 - 7 - 3.
இப்போ இங்கே பாருங்கள், i3யோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ மைனஸ் ஜி, i1னோட கோஎஃபிஷியன்ட் இங்கே எதுவுமே கிடையாது, ஜீரோ. i2வோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ மைனஸ் த்ரீ. i3யோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ சிக்ஸ், பிகாஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ வந்து நமக்கு சிக்ஸ்ன்னு கிடைக்குது. இப்போ இதோட பாருங்கள், ஜீரோ, i1னோட வேல்யூ எதுவுமே இல்லை. அப்போ ஜீரோ மைனஸ் த்ரீ இன்ட்டு i2 ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு i3 இன்ட்டு i1 i2 i3 இஸ் ஈக்குவல் டு நமக்கு கிடைச்ச ரைட் ஹேண்ட் சைடில் கிடைச்ச சோர்ஸ். ஈக்குவேஷன் நம்பர் ஒனில் ஜீரோ, ஈக்குவேஷன் நம்பர் டூலையும் ஜீரோ, ஈக்குவேஷன் நம்பர் த்ரீல மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர். அப்போ ஜீரோ ஜீரோ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர். இப்போ அக்கார்டிங் டு கிராமர்ஸ் ரூல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லுன்னு எடுப்போம், இங்கே இருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம டெல்லுன்னு எடுப்போம். டெல் இஸ் ஈக்குவல் டு சேம், இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த டிட்டர்மினன்ட் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கேல்குலேட்டரில் டைரெக்டாகவே போட்டுக்கலாம். ஸோ இதை கேல்குலேட்டரில் எப்படி போடலான்றது நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மோட் ஏதாவது இல்லை இருந்ததுன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. எல்லா மோடுமே ஷிஃப்ட் ரீசெட் த்ரீ கொடுத்துட்டு அகெயின் ஈக்குவல் கொடுத்துட்டு திரும்ப ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். இப்போ மோடில் போங்க. மோடில் மேட்ரிக்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குது, இதோட கரஸ்பாண்டிங் நம்பர் டூ, அதை ப்ரெஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், மேட்ரிக்ஸ் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த வேல்யூஸை வந்து என்ட்ரு பண்ணணும், அதாவது டெல்லோட வேல்யூ இதில் ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் இங்கே ஃபோருக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான இது வருது. ஷிஃப்ட் ஃபோர் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா டிம்னு ஆப்ஷன் இருக்கும், அந்த டிம் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏபிசின்னு மூணு வேல்யூ இருக்குது. நான் இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸில் தான் நான் ஃபீட் பண்ண போகிறேன். அப்போ அது கீழே இருக்கிற நம்பர் என்னன்னு பாருங்கள், ஒன், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எத்தனை ரோஸ் அண்ட் எத்தனை காலம்ஸ்னு கேட்டிருக்காங்க, இது த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ். அப்போ எம்மோட வேல்யூ த்ரீ, ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுங்கள். காலமோட வேல்யூவும் த்ரீ, ஸோ த்ரீ கிராஸ் த்ரீ. எம் அண்ட் என் வேல்யூ த்ரீ கிராஸ் த்ரீ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏ ஒன் ஒன், ஏ ஒன் டூ, ஏ ஒன் த்ரீ. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து இதோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஏ ஒன் ஒன்னோட வேல்யூ த்ரீ, ஜஸ்ட் த்ரீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வேல்யூ என்னென்னு கேட்குவாங்க. ஸோ மைனஸ் டூ, ப்ரெஸ் மைனஸ் டூ, அண்ட் தென் ப்ரெஸ் ஈக்குவல் அகெயின். ஏ ஒன் த்ரீ என்னன்னு கேட்கும், ஏ ஒன் த்ரீயோட வேல்யூ ஜீரோ, ப்ரெஸ் ஜீரோ, அண்ட் தென் ஈக்குவல். இப்போ டூ ஒன்னோட வேல்யூ, இப்போ டூ ஒன்னோட வேல்யூ மேட்ரிக்ஸில் என்ன இருக்குன்னா மைனஸ் டூ, மைனஸ் டூ, ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டூ டூவோட வேல்யூ செவன், செவன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏ டூ த்ரீயோட வேல்யூ மைனஸ் த்ரீ, மைனஸ் த்ரீ ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏ த்ரீ ஒன்னோட வேல்யூ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர், அகெயின் ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏ த்ரீ டூவோட வேல்யூ மைனஸ் த்ரீ, அகெயின் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ சிக்ஸ். இப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். ஏ ஒன் ஒன்னோட வேல்யூ இதை ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏ ஒன் ஒன்னோட வேல்யூ த்ரீ, மைனஸ் டூ, ஜீரோ, மைனஸ் டூ, செவன், செவனுக்கு பதில் மாறியிருக்கு. அப்போ இங்கே எடிட் பண்ணிக்கலாம். செவன் ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செவன் ஸ்டோர் ஆகிடுச்சு. இது மைனஸ் த்ரீ கரெக்டாக இருக்குது. இதோட வேல்யூ ஜீரோ, ஜீரோ ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் த்ரீ, ஏ சிக்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஏவோட வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா திரும்பவும் நம்ம டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் இதுலேருந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டாலும் நமக்கு ஸ்டோரில் தான் இருக்கும். ஷிஃப்ட் அகெயின் ப்ரெஸ் ஃபோர், இதில் மேட்ரிக்ஸ்க்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அதனால் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிட்டர்மினண்ட் என்னென்னு கேட்கும். டிட்டர்மினண்ட்டுக்கு ஒன், அகெயின் எந்த மேட்ரிக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த மேட்ரிக்ஸை நம்ம ப்ரெஸ் பண்ணும். ஷிஃப்ட் ஃபோர், இப்போ மேட்ரிக்ஸ் வந்து இதில் எடுக்கணும், அந்த டிம்மில் போகக்கூடாது. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ, த்ரீயில் நான் ஏ மேட்ரிக்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஒன் ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா யூல் கெட் ஆன்சர் அஸ் செவன்ட்டி ஃபைவ். ஸோ செவன்ட்டி ஃபைவ்ன்றது தான் டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ அந்த செவன்ட்டி ஃபைவ் அந்த டெல்லோட வேல்யூவில் நான் எழுத போகிறேன். செவன்ட்டி ஃபைவ் எழுதாயாச்சு. நெக்ஸ்ட்டு டெல் ஒன் வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். டெல் ஒன் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இங்கே இருக்கிற வேல்யூவை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா டெல் ஒன் கிடச்சிரும். இப்போ டெல் ஒனுக்கு நான் கேல்குலேட்டரில் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். சேம் திங், இப்போ வந்து ஷிஃப்ட்டு ஃபோர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிம் எடுங்க. டிம்மில் வந்து நீங்கள் சேம் ஏ மேட்ரிக்ஸ்லன்னா போகலாம், இல்லை பி மேட்ரிக்ஸ்லன்னா போகலாம். நான் இப்போ பி மேட்ரிக்ஸில் போட்டு காமிக்கிறேன். பி மேட்ரிக்ஸில் டூ ஆக்டிவேட் பண்ணுங்கள். இது எத்தனை கிராஸ் மேட்ரிக்ஸ் பாருங்கள், த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ். அப்போ த்ரீ ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோட வேல்யூ த்ரீன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இட் லாஸ்க் பி ஒன் ஒன், பி ஒன் டூ, பி ஒன் த்ரீ அந்த மாதிரி கேட்கும். ஸோ இதை வேல்யூஸ் நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஜீரோ மைனஸ் டூ ஜீரோ, ஜீரோ
ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்க, மைனஸ் டூ ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஜீரோ அகெயின் ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 07 - 3, 07 - 3. நெக்ஸ்ட் இருக்குது -24 - 3, 6. -24 ஈக்குவல் -3, -3 தென் 6. ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. 0 - 2 - 0 - 7 - 3 - 24 - 3 - 6. இப்போ இதை டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், இதுலேருந்து வெளியே வந்துடுங்க. இப்போ ஷிஃப்ட் மேட்னா 4, டிட்டர்மினன்ட்டுக்கு இந்த கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிட்டர்மினன்ட் வரும், டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. அப்போ ஷிஃப்ட்டு 4 இதில் 3 ப்ரெஸ் பண்ணுங்கள், மேட்ரிக்ஸ் வந்து பி மேட்ரிக்ஸ். அப்போ 2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுங்கள் மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் பி இஸ் -144. அடுத்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறது டெல் டூவோட வேல்யூ. டெல் டூ எப்படி கேல்குலேட் பண்ணோம்னா, டெல்லில் இந்த இடத்த எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், 0024 - 24. மற்றது எல்லாமே சேம். ஸோ இந்த காலம் மட்டும், இந்த காலமோட வேல்யூ நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா அது டெல் டூ. ஸோ டெல் டூவும் மேட்ரிக்ஸில் தான் நம்ம போட போகிறோம். மேட்ரிக்ஸில் கேல்குலேட்டர்லேயே நம்ம போட்டுக்கலாம். ஸோ சேம் திங், மோட் வந்து மேட்ரிக்ஸ் மோடில் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு டெல்டா டூக்கு ஷிஃப்ட்டு 4 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் சி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், தேர்ட் மேட்ரிக்ஸ், 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ 3 ஈக்குவல் 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு வேல்யூ நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3 - 0 - 3 - 0 - 0. அதுக்கடுத்து இருக்கிற வேல்யூ -2 - 0 - 3. நெக்ஸ்ட்டு 0 - 24 - 24 - 6. இப்போ இது கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஜஸ்ட் 3 - 0 - 2 -0 - 3 - 0 - 24 - 6. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சேம் ஷிஃப்ட் 4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட் வரும், டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் சி. ஸோ ஷிஃப்ட் 4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகெயின் 3 ப்ரெஸ் பண்ணுங்கள், மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கீழே வந்து 3 இருக்குது. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் சி வந்து பார்த்திங்கன்னா -216. ஒன்னோட வேல்யூ எப்படி கேல்குலேட் பண்ணலாம்னா, டெல் ஒன் டிவைடட் பை டெல், டெல் ஒன்னோட வேல்யூ -144 - 75. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1.92. ஐ டூவோட வேல்யூ -216 - டெல் வேல்யூ 75. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் -2.88. ஐ த்ரீயோட வேல்யூ டெல் 3 - டெல் கிடைச்ச வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் -5.44 ஆம்ஸ்னு கிடைக்குது. ஸோ ஃபைனல் ஆன்சர், த கரண்ட் த்ரூ 48 volt சோர்ஸ் இஸ் I3. That is nothing but -5.33 amps.